ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ தற்போது ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகளை ஒரு மாநிலம் ரத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்க போகிறதா சொல்லி ஒரு மாநிலம் அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் கர்நாடகாவில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து கர்நாடகாவில் நடப்பாண்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பொதுத் ஜூலை மூணாம் வாரம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி அமைச்சர் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காரு கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறு பின்னர் நடத்தப்படும் என்று அமைச்சர் சுரேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டனர் பதினோராம் வகுப்பு தேர்வு அவர்கள் செயல்திறனை கணக்கில் கொண்டு மதிப்பீடு செய்யப்படுவர் எனினும் தங்கள் மதிப்பீட்டில் மகிழ்ச்சி அடையாத மாணவர்களுக்கு சூழல் ஏற்படும் போது தேர்வு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா கர்நாடகா அரசு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகளை நடத்துறதா சொல்லியிருக்காங்க ஆனால் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகள் வந்து நாங்கள் நடத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஜூலை மூணாவது வாரத்தில் இந்த மாதிரி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் நடைபெறும் கேள்விகள் எளிமையாகவும் நேரடியாகவும் இருக்கும் குழப்பம் வகையில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் குறித்து மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் சார் என்ன கோரிக்கை வச்சுருக்காருனா சிபிஎஸ்சி பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை பற்றி மத்திய அரசு அறிவித்திருப்பது மாணவர்களின் நலனுக்கு எதிராகவே அமையும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த விஷயத்தில் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் வந்து சொல்லியிருக்காரு இப்போ பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சிட்டாங்க ஆனால் பத்தாம் வகுப்பு தேர்வுகளை மட்டும் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக விளையாட்ன்னு அப்டேட் தான் தேங்க்யூ